வாசகசாலை எல்லாருக்கும் வணக்கம். கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அருண். ஃபஸ்ட்டு ரொம்ப மனசார நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது வெறும் பாடல்கள் பற்றி மட்டும் பேசுகிறதா எனக்கு தோணலை. வாய்ஸ் கேட்குதா? எனக்கு அவ்வளோதான் வரும். நிஜமாக சொல்லப்போனால் பாடல்கள் வந்து நமக்கு எனக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி. எல்லா விதத்துலேயுமே என்னை தட்டி எழுப்புறதாகட்டும், என்னை அரவணைச்சி கொண்டு போகிறதாகட்டும், நான் சோர்ந்திருக்கிற நேரங்களில் எல்லாருக்குமே எனக்கு வந்து எப்போவுமே பாடல் தான். அந்த பாடல் வரிகள் எப்போ என் மனசுக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லி எனக்கு நினைவு இல்லை. மேடம் சொன்ன மாதிரி தான், இந்த ஒளியும் ஒளியும் படம் பார்க்கும்போது, அந்த பாட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச பாடல் வராதான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த முதல் பாட்டு வந்ததுக்கப்புறம் கண்ணில் தண்ணி விடாதவங்க நிச்சயமாக இருக்கவே முடியாது. நம்மளுக்கெல்லாம் அன்றைக்கி அந்த பாடல்கள் அப்படிங்கிறது வந்து கடவுள் நேரடியாக கொடுக்குற தரிசனம் மாதிரி இருந்தது. அந்த அந்த பாடல் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாடலாக அமைஞ்சிருச்சுன்னா அன்றைக்கெல்லாம் நம்ம சந்தோஷத்தை கையில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி மிகைப்படுத்தப்பட்ட எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம சும்மா ஒரு இதை ஆன் பண்ணால் போதும், எக்கச்சக்கமான பாடல்கள் வருது. ஆனால் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு அந்நியத்தன்மையாகவே தான் அது விலகி நிற்கிது. அதுக்குள்ளே எல்லா விதமான பிரம்மாண்டங்கள் இருக்குது, எல்லா விதமான டெக்னிக்கல் இருக்குது, அழகழகான பாடல் வரிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளுக்குள்ளே அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்காமல் இருக்குது, தள்ளி நிற்கிது. நம்ம வந்து விலகி நின்று அந்த பாடல்கள் பார்க்குறமே தவிர பழைய பாடல்கள் மாதிரி நம்ம உள்வாங்கி பண்ணவே இல்லை. இந்த பாடலையோட இது பாருங்கள், எந்த காலத்துக்குமே பொருந்துற மாதிரியான வரிகள் எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் எழுதின அந்த வரிகளுக்கு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. காலம் கடந்து நிற்கிற அத்தனை வரிகளுக்குமே இன்றைக்கி அது பொருத்தமாக இருக்குது. அதாவது ஆணை வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு ஒரு பொண்ணால் முடியும்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்ட பாடலும் இது தான். கடைசியாக நிற்கிற பாடலும் இது ஒன்று தான். இன்னி வரைக்கும் ஒரு ஆணை, அதுவும் பொது சபையில் ஒரு பொண்ணு எதிர்த்து கேள்வி கேட்டால் சொர்ணாக்கான்ற ரேஞ்சுக்கு தான், கலாச்சி தள்ளுறதுக்கு தான் சமூகம் கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த பெண்ணுக்கான சபை மரியாதையையும் கேட்குறதுக்கான தகுதியும் தைரியமும் நம்ம வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு இன்றைக்கி ஒரு ஊடகங்களாகட்டும் ஒரு சபையாகட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே இல்லை. அந்த இடத்துல ரொம்ப சட்டில்டாக ரொம்ப அதிகமான ஒரு ஆணவத்தை காமிக்காமல், அதே நேரம் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரபலமான ஒரு இசையமைப்பாளர், தன் ஆதர்சமாக நான் நினச்சி கும்பிட்ட ஒரு பூஜித்த ஒரு இசையமைப்பாளர் வந்து தன்னோட தவறை உணரணும் அப்படின்னு சொல்லி அந்த அத்தனை பேர் சபையில் பார்த்துட்டு இருக்கும்போது துணிச்சலாக இறங்கி வந்து கேட்குற சுகாசினிலாம் எனக்கு அவ்வளோ ஒரு பிடிக்கும். மணிரத்னத்தை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் சுகாசினி எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கு முந்தி இருந்து வந்து அந்த நந்தினி கேரக்டர் ஆகட்டும், ஒவ்வொரு சுகாசினியோட கேரக்டருமே எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம். ஏன்னா அவங்க வந்து நிஜமானுமே அன்றைக்கி இருந்த பெண்களை வந்து எடுத்துக்காட்டாக காமிச்சாங்க. நம்ம சாதாரண ஒரு பெண்ணாக கடந்து போகிற மாதிரி நம்ம அந்த கதாபாத்திரங்களை பார்க்கவே முடியாது. பாலச்சந்தர் கதாநாயகிகள் அத்தனை பேருமே நாம் தான், அந்த கதாநாயகிகள் வந்து வேறு யாரோ கிடையாது. அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நாம் தான், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் தான். நம்ம கணவனை எதிர்த்து கேட்க வேண்டிய கேள்விகளை தான், நம்ம வந்து வீட்டில் எப்படி அடங்கி இருக்கக்கூடாது, வெளியே வேலைக்கு போனால் அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற எல்லா விஷயங்களையுமே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது அந்த கதாபாத்திரங்கள் தான். சாதாரணமான ஒரு நிகழ்வாகவே நம்மளால் எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி எல்லா கதாநாயகிகளுமே வராங்க, ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் நம்மளுக்குள்ளே இருக்குது. அந்த வந்து அந்த நந்தினிங்கிற கேரக்டர் நம்மளுக்குள்ளே உள்வாங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு கதாபாத்திரங்கள் கூட நம்மளுக்குள்ளே வந்து தட்டி எழுப்பவே இல்லை. நம்ம வந்து வெறும் பார்வையாளர்களாக இன்றைக்கி இருக்கோம். அன்றைக்கி அந்த பார்வையாளர்களை கடந்து உள்ளார போய் நம்ம திரை ஆளுமையாக இருந்தோம். அந்த திரை ஆளுமை நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது. ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட பேச்சு வழக்கு எப்படி இருக்கணும், நம்ம அவங்கக்கிட்ட எப்படி அணுகணுன்ற வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்தது அந்த கதை நாயகிகள் தான். முக்கியமாக பெண்களுக்கு, ஏன்னா அப்பா கண்டிப்பாக சொல்லித்தரமாட்டார், அம்மா சொல்லித்தரமாட்டாங்க. வீட்டில் யாருமே அதை வந்து பேசவே கூடாதுன்னுவாங்க, எதிர்த்து பேசக்கூடாது, அதை பார்த்து அங்கேயே மறந்துடணும், அப்படியே வந்துடணுன்ற மாதிரியான ஒரு கல்ச்சர் தான் நம்மளுக்குள்ளே ஊட்டப்பட்டிருந்தது. அதையெல்லாம் தாண்டி நம்ம மனசுக்குள்ளே மௌனமாக நம்ம கிரகிச்சிக்கிட்ட விஷயங்கள் தான் அந்த கதை பாத்திரத்தோட ஆளுமைகள் எல்லாமே. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த பாடல்கள் கொடுத்ததுக்கு அருண் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையாலுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாட்டு இது. எப்படி அந்த பொண்ணுக்கு தைரியம் வந்திருக்கும், ஒரு பெரிய ஜீனியஸ் அவர். கர்நாடிக்கில் தன்னை, கர்நாடிக் மியூசிக்கில் தன்னை யாருமே அழிக்க முடியாதுன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு கர்நாடிக் பாடகரை வந்து, ஒரு பொண்ணு, சாதாரணமான ஒரு பொண்ணு வந்து அத்தனை பேர் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு, அதுவும் அந்த கொஞ்சலும் குலைவும் சேர்ந்து, அந்த திமிராவும் கொஞ்சம் தப்பி போனாலும் திமிரா மாறிவிடும் அந்த பாடல். நீ இறங்கி போடின்னு அவன் சொல்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது. ஆனால் அதெல்லாம் அவரையே கட்டி போடுற மாதிரியான ஒரு பாடல் வரிகளை தேர்ந்தெடுத்து இமீடியட்டாக அதை பாடுறதுங்கிறது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பாடல்கள் தான் நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்க இருக்கேன்.
அந்த பொண்ணோட வரிகளை பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அர்த்தத்தை விட்டுப்புட்டா அதுக்கு ஒரு பாவமே இல்லை. அர்த்தம் இல்லாத நம்ம எந்த ஒரு விஷயங்களையுமே நம்ம பேசவே முடியாது, அது குப்பைக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போகும். அர்த்தத்தை விட்டுட்டால் அந்த பாவனைகளுக்கும் அந்த இசைக்கும் அந்த நம்ம என்ன எஃபர்ட் எடுத்து நம்ம அதை கொண்டு விட்டு வரோமோ அது எல்லாமே அங்கே வேஸ்ட்டாக தான் போகும். அர்த்தம் தான் அந்த பாட்டுக்கான ஜீவ நாடி. நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன உங்கள்கிட்ட என்னை உணர்த்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பாடல் வரிகள் தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அந்த ஒரே சிம்பிளில் ஒரு வார்த்தையை முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அது ஒரு சாத்தியமானு எனக்கு தெரியல. அர்த்தத்தை விட்டுப்புட்டால் ரசிக்கிறது பாவம் இல்லை, அதுக்கு ஒரு பாவம் இல்லை. பழகின பாஷையில் படிக்கிறது பாவம் இல்லை. நான் பழகிற பாஷை இது தானே, நான் என்ன பாஷையில் பழகிறனோ அந்த பாஷையில் நீங்கள்கிட்ட பேசும்போது தான் உனக்கு எனக்குமான ஒரு அன்பு நட்பு இதெல்லாம் நம்மளுக்குள்ளே ஒரு ஈஸியான ஒரு புரிதலாக போகும், அடுத்த கட்ட நகர்வுக்கு அது போகும். அது இல்லாமல் நீ ஒரு அந்நிய மனுஷியாக நின்று நீ எனக்கு என்ன தான் சொன்னாலும் அது எனக்கு எப்படி புரியும்? கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா, அதில் எல்லா விதமான பாவனைகளுமே இருக்குது, எல்லா விதமான ஸ்வரங்களும் இருக்குது, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு நாட்டுப்புற பாடல்கள் தான் ரொம்ப 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 உதவியாக இருக்குது. அந்த நாட்டுப்புற பாடல்களை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டுட்டு வந்த அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்பவுமே பெரிய ஒரு விஷயம். அதுதான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். என்னையே பாரு எத்தனை பேர், தங்கமே நீயும் தமிழ் பாட்டு பாடு. இன்றைக்கும் அது பொருத்துகிற மாதிரி தான் இருக்குது. வசனங்கள் எல்லாம் ராப்புன்றாங்க அதுன்றாங்க, நிஜமாக என்னால் அது கிரகிச்சிக்கவே முடியல. எப்படி சொல்கிறது, வாழை இலையில் ஃபுல்லாக வச்சுட்டு ஏதோ ஒன்று நம்ம வைக்கிற மாதிரி அது எப்படி ரசிக்கிறாங்கங்கிறது எனக்கு புரியல. இது மேல்நாட்டு கலாச்சாரம், அது ஓகே, அது அவங்களுக்கு அதை பிடிச்சிருக்கு, அது ஓகே தான். ஆனால் இந்த இயல்பான வரிகள் அதுக்குள்ளே தேங்கி இருக்கிற அந்த அன்பு அந்த புரிதல் அதெல்லாம் இல்லாமல் ஒரு வார்த்தையை உபயோகித்து அந்த வார்த்தைக்குள்ளே சாகடிக்கிற மாதிரியான இசை கோர்வையை கொண்டு வந்து கொடுத்து அதில் வெறும் சத்தம் தானே கேட்குது. ஒரு சின்ன குழந்தை சத்தம் போட்டால் நம்ம வந்து அதை கண்டிக்கிறோம், சத்தம் போடாது இரிட்டேட்டிங்காக இருக்குது அதனால் அது கேட்க முடியலன்னு. அதே ஒரு ரேப்புன்னு சொன்னால் அது நம்ம கேட்குறோம். எங்கள் பொண்ணு பைத்தியமாக கேட்குறா கொரியன் சாங்ஸ் எல்லாம் உட்காந்து கேட்டுட்ருப்பா. எனக்கு முடியவே முடியாது, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், டென்ஷன் ஆகிடும். இது எப்படி நீ கேட்குற, எனக்கு உடனே ஏதோ ஒன்று அதை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு ஒரு இனிமையான இசை வந்து மனசுக்குள்ளே கேட்டால் தான் அது வந்து போகிற மாதிரி இருக்கும். இதில் சித்ராவோட குரலில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த பொண்ணு பாடியிருக்கு அந்த குரலோட பாவனைகளை வந்து, தங்கமே நீயும் தமிழ் பாட்டும் பாடுங்கும்போது அப்படியே நம்மளுக்கும் சேர்த்து அந்த குரல் தாளாட்டோடு சொல்லித்தர மாதிரியான ஒரு பாவனை அதில் தட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது, கவலை ஏதுமே இல்லை ரசிக்கும் மேட்டுக்குடி. இந்த ஒரு வரி மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் சேரின்னு ஒரு வார்த்தை பேசினாலே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. அந்த காலத்தில் அது தைரியமாக துணிச்சலாக எடுத்து பாடியிருக்காங்க. இப்போ நான் அது பாடல் எழுதுனாக்கா குழந்தைக்கும் புரிய வேணும், அதுக்கும் சேர்த்து பாட்டு படின்ற மாதிரி தான் மாற்றியிருப்பேன். அந்த சேரிங்கிற வார்த்தையை தவிர்த்து மீதி அந்த படத்தில் அந்த பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருந்தது. இன்றைக்கும் நான் என்றைக்குமே நான் வந்து எனக்குள்ளே இருக்கிற ஆளுமையை கண்டுபிடிச்சது இந்த பாடல் மூலியமாக தான். நான் வந்து என்னால் பேச முடியும், என்னால் எல்லாமே செய்ய முடியும், சாதிக்க முடியும், ஒரு கூச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போக முடியும்னு எனக்கு நிரூபித்தது இந்த கதை நாயகிகள் தான். ஸோ அந்த 80s கதாநாயகிகளுக்கும் அந்த வரிகளுக்கும் நான் ஒரு பெரிய பக்தை. அந்த பக்தியாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.